சுவையான பீஃப் சமோசா. ஒரு பாத்திரத்துல எண்ணெய், வெள்ளைப்பூண்டு, நறுக்கிய மாட்டிறைச்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு, மிளகு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கோங்க. அதோட கேரட், வெங்காயத்தால், கொத்தமல்லியில சேர்த்து வதக்கிக்கோங்க. நீங்க தட்டி வச்சிருந்த கோதுமை மாவுல தண்ணீர் மற்றும் மா சேர்த்த பசைய பூசி ஒட்டிக்கோங்க. அதுக்குள்ள செஞ்சு வச்சிருந்த பீஃப் மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. பொன்னிறமாகும் வரைக்கும் நல்லா பொரிச்சிடுங்க. முறுமுறுன்னு பீஃப் சமோசா ரெடி.